தடவை ஓயில் எழுதின தம்பிமார் தங்கைமார் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி ஓயில் எழுதின ஏழு எழுதின பிள்ளைகள்ட தம்பிகள்ட தங்கைமார்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. கேட்டோடனே முதல்ல கேட்குற அப்படின்னு சொன்னார், சார் என்ன மகன் ஓயில் எழுதி முடிஞ்சிருக்குது, சார் என்ன மகள் ஓயில் எழுதி முடிஞ்சிருக்குது, என்ன செய்யலும், என்ன செய்ய விற்கலாம், என்ன செய்ய வச்சா நல்லம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இலகோலிய யாருமே கேட்கல என் மகனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ இந்த இடத்துல படிப்பிச்சா நல்லமா இப்படி நல்லமாட்டு யாருமே கேட்கல. நான் திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அதை முதல்ல கேட்டு பாருங்கள். நீங்களாக டிசைட் பண்ண வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அவங்களோட ஆசையை அவங்களோட அபிலாஷைகள் அவங்களோட எய்ம்ஸ் அவங்களோட கனவுகளை நீங்கள் அந்த இடத்துல சுக்குநூறாக்க வேணாம். அவங்கள்ட்ட மனசில் உள்ளங்களில் சில கனவுகள் இருக்கேலும் அந்த கனவுகளுக்கு நீங்கள் தீனி போடுறாக்கல முதல்ல இருக்கீங்க. அதுக்கு பிறகு ஓகே அது செட் ஆகல, அது எங்களை ஃபேமிலிக்கு செட் ஆகாதா, இல்லாட்டி எங்களுக்கு செட் ஆகாதா, இல்லை இந்த நாட்டுக்கு செட் ஆகாதா, அதுக்கு பிறகு எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி வி கேன் கோ ஃபர்தர். அதுக்கு இல்லாமல் நீங்கள் இதைத்தான் படிக்கணும், எனக்கு இந்த சின்ன காலத்தில் எனக்கு இது மிஸ் ஆச்சு, ஸோ நீ சரி இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேணும், எங்களோட ஃபேமிலியில் நீ மட்டுமாலும் இப்படி வர வேணும், இல்லை யாரையும் திணிக்க வேணாம். சப்போஸ் அந்த ஆசை அவருக்கு இல்லைன்னு சொன்னால் அதில் அவர் வெகு தூரம் பயணிக்க மாட்டார்ன்றது தான் உண்மை. நீங்கள் முதல்ல அவங்கள பாருங்கள், அவங்க ஆசை இருக்கிறாங்களா, அந்த ஃபீல்டு அவருக்கு செட் ஆகுமா, அந்த ஃபீல்டை செய்யக்கூடிய அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குதான்ற போல் பல விடயங்களை நீங்கள் ஆராய்ஞ்சத பிறகு ப்ளீஸ் கோ ஃபர்தர். சரி, அதுக்கு முதல் நீங்கள் வந்து யாருமே திணிக்க வேணாம், இதை தான் செய்யுங்கன்னு வந்து கம்பல்சரி பண்ண வேணாம். நிறைய ஃபீல்டு இருக்குது உலகத்தில், இப்போ நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த காரணம் கொண்டு உங்களோட சிந்தனைகளையும் உங்களோட பயணங்களையும் நீங்கள் சுருக்கி கொள்ள வேண்டிய தேவையில்லை. உலகத்தை நாங்கள் இறங்கி பார்க்காம இருக்கிறது தான் சிக்கல், நாங்கள் உலகத்தை இந்த கண்ணுக்கு முன்னுக்கு வச்சுக்கொண்டு பார்க்குறது தான் சிக்கலே உள்ள. இதை கொஞ்சம் தூரமாகி பார்த்தோன்னு சொன்னால் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதை நாங்கள் தேடி பிடிக்காமல் ஒரே இடத்துல எனக்கு இடம் இல்லை, இல்லாட்டி எனக்கு அந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ஃபேர் இல்லை, அன்ஃபேரான விஷயம். ஸோ நாங்கள் தேடல் உள்ள ஆக்கலாக நாங்கள் எப்போது மாறுற நேரம் எங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான ஜேஎம் மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் சந்தர்ப்பம். அழையுங்கள் 0777128348, ஜஸ்டிஸ் மோரல் மீடியா காலேஜ்.